பாருங்க, நல்லா பாருங்க, ஜோரா பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் தூப்பிடி ஓடி சில்வர் தூப்புல பத்து படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற, கூவி கூறண்டி. ஏங்க, எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயிற்று போட்டு மரத்துல இழு எடுத்து வண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா? போட அந்த பக்கம். கோமாதா, ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு இந்த சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா, மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். மாடே வேணாம், போ. நீயே வேணா போறா. அடுத்து 325 வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500 முக்கா மாடு வந்துட்டீங்க. 525 மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600 ஒரு தரம், ரெண்டு தரம், 1000. யாரோ வெள்ளக்கார தூரம் வந்திருக்காரு. மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எல்லாம் கூறுனானு பாரு. 5க்கும் 10க்கு போகிறா போகிறா போகிறா. இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க, கையக்காரெல்லாம் ஒடிச்சு போடுவாமா. ஐயா துரை, பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். நம்பித்தான் இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இத நம்பித்தாண்டா நான் இவ்வளவு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா, இது விளங்குறதா? நீ பேச்ச மாத்தாத. இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர. நீ முன்னாடி போன, பின்னாடி அவசியம் தர. அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து. எப்படி ஐயா, வாயா உட்காரு. என்ன பாக்க ஆரம்பிச்சாக்கோ? இங்க வாரு. தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பன ஆத்தாலும் சண்டைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கு? எதுக்கா? 16 சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க. ஐயா, அவன கீழே எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயலை பாக்கணும், வரப்ப பாக்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போடான்னு அனுப்பிட்டேன். நெய்யில வருவான்ல, அதுக்குதான் இளம் வெட்டி படத்த. எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? கடங்கானில்ல ஐயா, என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பட்டான். நல்ல சந்தேகம் இல்ல? என்ன சடங்காகம பேரம் பத்தி எடுத்தாங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி. அடங்கோ ஐயா, மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டுக்காத. வேற எதாவது இல்ல புத்தா, நீ சடங்காயி. வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா, நல்லா கேட்ட கேள்வி. ஏன் பத்தா, சமந்தியா இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியேற கூடாதோ? ஆமா, நம்ம பரம்பரையிலே அதானயா வழக்கம், வெளியில விட மாட்டோம்ல. நீ படிக்கல, வீட்டுக்குள்ளேயே இருந்த. படிச்சுக்குள்ள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும். கறிக்கட்டு கலவர பொட்டத்துக்கு படிப்பதுக்கு விட்ட வேண்டியதானே கருதையே. இங்க பாரு, நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம், இன்னைக்கு படிச்சு ஆகணும். ஐயா, என்ன என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீர் குடிக்க மாதிரில கேக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ குடிச்சா கிடைச்சிட போற. அந்த காலத்துல என் ராசா சுருட்ட எடுத்து பத்த வச்சா ஒரே இழுப்புல உதட்ட சுட்டும் இல்ல. இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பத்தா உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா? ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். நீ சிகரெட்டு பிடிப்பியா? அடிய ராசா, இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை, நல்லா தான் பத்த வைக்கிறா. இங்க இரு இரு இரு. எப்படி என்ன இருந்தாலும் ராசா மாதிரி வருமா? இது என்ன மினுக்கு மினுக்குன்னு? அது எப்படி ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கண்ணா, வாயெல்லாம் மறு மறுன்னு ஆயி போச்சு. அந்த வெத்தலை கூடாதா? எந்த வெத்தல? இடிக்கல. இது எனக்கு இளநீருக்கு குடி. இளநீருக்கு தெரியாதா? கூடாதா? உயிர் போனாலும் கொடுக்க மாட்டியே. லட்சுமி, அந்த சேலை ஆத்தா கிட்ட காமி. என்னங்க? என்னது சீலையை மட்டும் குடுக்கற? சீராடுங்க. அந்த அடிக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம்.
இதுல சீராடு வேற கேக்குதான் சீராடு அதானே என்ன நோதானே அது சரி தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கமுள்ளவங்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா எனக்கு மட்டும் தாய்மாமாங்க இல்லையா இல்ல அவங்க தான் சீராடை கொண்டு வரலையா உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன பண்ணிய இப்ப என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கி வர சொல்லிய சீராடு போகணும்யா இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே அறிவு கேட்டவனே உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க இத போய் கொடுக்கேன்னு சொல்லியா ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கேங்க அதுல என்ன தப்பு சரி அப்ப போய் கொடுத்துட்டு வா அது போயிருவோம் இல்ல லட்சுமி காலையில போயிருவோம் மத்தா பாருங்க என் மருமக மாதிரி வருமா அவளுக்கும் கொடுறா இளநி டேய் நீ என்ன மாடு புடிச்சிட்டு வரியா இல்ல ஒட்டக புடிச்சிட்டு வரியா மாடு தானே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு அண்ணே நீ அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும் ஆமா இவர் பெரிய ஐயப்ப ஜோதி அஞ்சு மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கும் போடா பெட்டனாஸ் லைட் இப்பதானே ஞாபகம் வருதே பெட்டனாஸ் லைட்னா மெண்டல் இருக்குமே நமக்கு நான் உடஞ்சு போமே ஏய் ஏற்கனவே ஒண்ணு உடைச்சது பத்தாதா இங்க பாருறா உனக்கும் எனக்கும் பெட்டனாஸ் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது இங்க பாருறா பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது டே கண்ணா இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன் இந்த மாடுதான் நான் தான் மாடு நீ மனுஷன் தெரியுமடா எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன் இந்த மாட்டை வச்சுதான் நான் ஒன்பது ஒன்னா டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகணும் மாட்டை பத்திரமா பாத்துக்க நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன் போய் படுத்துக்குமா படுத்துக்க பத்துக்கடா மனுஷன் கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான் இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றேன் அண்ணே திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா ஏ ஃபார் சி சி ஃபார் வுட் ஏ ஃபார் சி என்னடா பண்ற திங்க் பண்ணிட்டு இருக்க என்ன எதை பத்தி இப்ப நம்ம எதுக்காக படுத்துறோம் வெயில் கொடுமை தாங்காம தான படுத்துறோம் ஆமா இந்த சூரியனோட படைப்பு பாத்தீங்களா பகல் பூரா வெயில் அடிக்குது சாயங்காலம் ஆனது ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளிய வந்து குளிருது அதோட மகிமைய பாத்தீங்களா என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு இருக்க டேய் என்ன நீ நல்லா திங்க் பண்ற நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கேடுங்க பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான் இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே இப்ப என்ன திங்க் பண்ணிக்கான்னு கேப்போம் ஏய் இப்ப என்ன திங்க் பண்ண அண்ணா நம்ம நாட்டுல மூணு பேரா போனா எந்த கரையும் உருப்படாதான் பாங்க ஆமா சந்திர மண்டலத்துல போய் மூணு பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா இது கூட தெரியாம உன்ன நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன் கையால கூட அப்பி இருக்கேன் டேய் என்ன மன்னிச்சிடுறா சரி விடுங்க விடுங்க டேய் என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா சரி மன்னிச்சு போங்க இன்னும் நல்லா திங்க் பண்ணு நம்ம வியாபாரத்தை பெருசாக்கிவோம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கா இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன் இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்ப என்ன திங்க் பண்ண ஓ சொல்றா அண்ணா நீங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா இல்லையா ஆமா நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி விட்டுருங்க டே டே அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா சொல்றா இல்ல நான் குத்துக்கல்ல மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி யார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னது மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போயிட்டானா அத பத்தி நீ திங்க் பண்றியா என் மாடு போன பத்தி கூட நான் கவலை பண்ணடா உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலையும் சொல்ல வச்சுக்கடா நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுக்கடா அனாவசியம் அடிக்காதீங்க உங்களுக்கு மாடு தானே வேணும் ராத்திரி வாங்க எங்க பெரியப்பட சொல்லி வாங்கி தரேன் ஏன் உங்க பெரிய பெண்ண மாடு பிடிக்கணும்னா அனாவசிய பெண்ண அடிச்சுடா வாங்க தைரியம் வாங்க பாத்தீங்களா எத்தனை மாடுகள்னு ஆமாண்டா ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி அது என்ன பகல்ல குடுக்காம ராத்துல வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு அண்ணே என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல அதனாலதான் ராத்துல வந்து அவுத்துட்டு போடாரு ஓ அடடடா ஓ சொந்தக்காரங்கள இவ்வளவு பெரிய கௌரவமரம் கூட இருக்காங்களா இதுக்கு மேலே இருக்காங்க அப்புறையா நீ அரண்டரை சோடவே சுத்துற வேட்டி நிக்க மாட்டேங்குதுன்னு வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு யார் அவன் அழுகுன மண்டையில சரி எது வேணாலும் எடுத்துக்கங்க
எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன ஷிஃப்டா குடுக்குறது என்ன? ஓ இதெல்லாம் உனக்கு கிஃப்டா குடுக்குறதா? ஆமா. டேய் என்ன இருந்தாலே இது உங்க பெரியப்பா மாடு. இத நான் அவுக்குறது சரியில்லை. ஓ கையால அவுத்து நீங்க போய் அவருங்க என்ன? டேய் நீ அவறானே நீங்க போய் அவருங்க என்ன? யாரடா தம்பி சத்தம் கேக்க? உங்க தம்பி பைய அறிவளங்க வந்திருக்காங்க. யாரடா முடி அந்த அறிவளங்க? டேய் யாரடா அறிவளங்கங்கறது வந்ததே இல்லையா? தெரியும்னே சும்மா விளையாடுறாரு. யாரடா அறிவளங்கனும்ங்க? அவர் ஃப்ரெண்ட் நானுங்க. ஃப்ரெண்ட்ங்க நாங்க ரெண்டு பேரும்ங்க மாடவுக்கு வந்திருக்கோம்ங்கோ. அட முள்ள மாதிரி பேசுறடா. இந்த பக்கம் தானே வந்தானுங்க? எங்க போயிருப்பானுங்க? எனக்கு தெரியாதுங்க. யாராவது எரிஞ்சிருவேன். எந்த ஊர்ல? கரசங்க மாடு விக்கிற தரகர் மாடசாமி வேலை செய்யறங்க. அட பாவி அந்த நல்லவர் வேலை ஏண்டா கெடுக்க? யாரு வாட அங்கேயே போவோம். எங்கயா போறீங்க? ஊருக்கு போவாடா. அங்கே இல்லையா? ஊர்ல இருப்பா. ஊர்ல இல்லையா? தென்னமரத்துல இருக்காரு. அட பாவிங்களா, உன்னை யோசிச்சே நினைச்சேன். மாடு திருடவா வந்திருக்க? நான் திருட வரலீங்க சார். திருட இல்லைன்னா பின்ன ஏண்டா தென்னமரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏண்டா ராத்திரில வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார். அதனால ராத்திரில வந்து அவத்துக்கு போலாம்னு வந்தோம் சார். இவனும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவர் பதேத்துல வச்சுக்கிடுவா. இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டி நிக்குது காத்து எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா அண்ணே? அங்க பாருங்க, ஆட்டு கூட்டம். அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது ஆட்டை விலைக்கு வாங்குற? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. என்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்கார கூட வர எப்படி நடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயிற்று கொண்டிருக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன். அதானே இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய் முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாடுறா. ஐயோடா அடே அப்பா. அண்ணே முகம் மூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்டா? ஒரு ட்ரவுசர்ல எருமையே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிள்ளை கொடுக்கணும். தெரியாதீங்க என்னமோ பட்ட பகல்ல ஆட்டை பிடிச்சது பெருசா பேசுறீங்களே. அவன் மனுஷனையே குடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றவன் அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையில செய்யறானா? ஆமாமா. டேய் அவன நான் பெரட்டி பெரட்டி உரைச்சு போடுவேன். ஆனா இப்ப என்னால முடியாது. கால ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ டேய் பாத்தியா, நாட்டாவ போய் வர்றான். ஆட்டை போய் கழுத்து போடு. தம்பி இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா பின்ன என்ன கவட்டுக்குள்ள வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரு, ஏன் சம்பந்தம் இல்லாம தள்ளிடுற? பிச்சு போடும் போடுவான். எங்க போற பாத்தீங்க? ஐயாவும் அம்மாவும் வசதி பொண்ணு கிட்ட போயிருக்காங்க. அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்துடலாம்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடல இருக்கானே அவனை கூடு. என்ன சொல்லுதிய? அட என்னப்பா நீ வேற, வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. மணி 9:30 ஆகுது, இன்னும் பயல காணோம். எங்க போயிருப்பாரு? பெரிய வெள்ளக்கார வீட்டு போல சொன்னா வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ, 15 வாங்கிக்கங்க. அதை நான் பாக்கத்தான் போறேன். சரி சரி, அழுத்துங்க. வரும்போது நான் அழுத்துறேன். நான் எதுக்கு அழுத்தணும்? நீ அழுத்து. வரும்போது நீங்க அழுத்த முடியாத? அதெல்லாம் நான் அழுத்துவேன், நீ அழுத்துறா. உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன்.